ஊத்தங்கரையை அடுத்த சாமல் பட்டியில் பட்டாசு கடை வெடித்து சுமார் 100,000 மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து நாசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சாமல்பட்டி கொன்னத்தூர் ரோட்டில் இயங்கி வரும் கமல் பாஷா பட்டாசு மற்றும் பானக்கடை பல ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புது புது வகையான பட்டாசுகள் ₹1,00,000 மதிப்பில் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்காக வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் திடீரென பட்டாசு கடை வெடித்து சிதறியது. பலத்த வெடி சத்தங்களுடன் சாலையில் பட்டாசுகள் வெடித்து சிதறியன. சுமார் 1 மணி நேரமாக பட்டாசுகள் வெடித்து வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு அதிகாரிகள் தீயை அணைத்து வருகின்றனர். சாமல்பட்டியில் பட்டாசு கடை வெடித்த இடத்தில் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். வெடி விபத்திற்கு காரணம் மின்கசிவா அல்லது வெப்பம் தாங்காமல் பட்டாசுகள் வெடித்ததா என சாமல்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே கடையில் நடந்த வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. வருடா வருடம் இந்த கடையில் வெடி விபத்து ஏற்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேலும் காலை நேரத்தில் வெடி விபத்து ஏற்பட்டதால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு பட்டாசு கடைகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.